அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் டூ குரூப் ஃபோர் தமிழில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சரியா, ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு 42 இருக்குது. சரியா, அது ரொம்ப 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 முக்கியமானது. ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்த்தீங்கன்னா 42 எழுத்து, அதில் வந்து 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் மட்டும் என்னது குறில் எழுத்துக்கள். அந்த 2 எழுத்து என்னதுன்னா நோ தூ. சரியா, நோ அப்படின்னா துன்பமா, தூ அப்படின்னா தான் சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆ அப்படின்ற எழுத்துக்கு என்னென்னலாம் அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்தில் எழுதும்போது காவும் ஞாலாம் எழுதுவோம் இல்லையா, அதில் ஆ எழுதணும் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம். சரியா, ஆ எழுதுனா என்ன அர்த்தம், எட்டு அப்படின்னு அர்த்தம். சரியா, ஆனால் வந்து எட்டு. அதே வந்து ஏன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், ஏழுன்னு வரும். சரியா, ஏன்னு போட்டால் ஏழு அப்படின்னு வரும். ஆக்கு வந்து எட்டு அப்படின்னு அர்த்தம். சரியா, ஆ அப்படின்னாலே அழகானது தான். ஆனாலே என்னது, அழகான ஒரு விஷயம் தான். ஆ தான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தில் அந்த தமிழ் எழுத்துக்களே முதல் எழுத்து. சரியா, அதே மாதிரி இந்த உயிருக்கு, இந்த உடலுக்கு, சாரி மாற்றி மாற்றி சொல்கிறேன், இந்த உடலுக்கு தமிழ் எழுத்தில் முக்கியமானது எது அப்படின்னா ஆ, முதல் எழுத்து அதுதான். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு முதல் வந்து யார் அப்படின்னா மூணு கடவுள்கள். ஓகேவா, அந்த மூணு கடவுள் யார், சிவன், திருமால், நான்முகன். சரியா, அதுக்கப்புறம் சுட்டு எழுத்துக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் இருக்குது, ஆவும் ஈயும் ஊவும் வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி, அதை தான் இங்கே சுட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி ஆ வந்து ஒரு அசைச்சொல். ஓகேவா, ஆ வந்து என்னது, ஒரு அசைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்மையாக இருந்தது அப்படின்னா இங்கே இருக்குது, இங்கே போவான், இப்படி அப்படின்னு சொல்லுவோம். அதே தூரமாக இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், அதோ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம், அது சேய்மை. சரியா, தூரமாக இருக்கிறத சொல்லும்பொழுது அங்கே அதோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால அது சேய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஆன்னு சொன்னோம் இல்லையா. இதில் முக்கியமாக என்னென்னு திப்பிலியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திப்பிலி அது வந்து ஆவோட ஒரு மீனிங். சரியா, திப்பிலி அப்படின்றது ஆவோட மீனிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சொல்லலாமா, ஆ அப்படின்றது முதல்ல நம்ம எங்கே பார்ப்போம், 1, 2, 3 ஆ வந்து எட்டு. ஆ வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆ தான் இந்த உலகத்தில் தமிழ் எழுத்துக்கள் முதல் மாதிரி இந்த உலகத்துக்கு முதல் கடவுள் வந்து சிவன், திருமால், நான்முகன். அவங்க மும்மூர்த்திகளையும் வந்து இந்த ஆக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சுட்டு எழுத்து, ஒரு அசை எழுத்து, சேமைய சுட்டு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் திப்பிலி. சரியா, அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஆ. சரியா, ஆ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா, பசு இதெல்லாம் சொல்லுவோம். ஆ அப்படின்னாலே பசு, பசுன்னாலும் ஆன்மானாலும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் ஆனால் என்னென்னா இப்படியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால வியப்பு. சரியா, அது என்னது, ஒரு வியப்பான விஷயத்த வந்து அப்படி சொல்லுவோம்ல, அது வந்து என்ன சொல்லுவோம், வியப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஆ அப்படின்றது ஆச்சாமரம், அந்த பேர்லேயே இருக்கு பாருங்கள். ஆ அப்படின்றது என்னது, ஒரு ஆச்சாமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆ பார்த்திங்கன்னா வினா சொல்லாகவும் வரும், விடை சொல்லாகவும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ வந்து பார்த்தீங்கன்னா வினா சொல்லாகவும் வரும், விடை சொல்லாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் ஒரு பசு, பசு வந்து ஒரு இனம் தானே, அப்போ பசுவோட இனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆ அப்படின்றதுக்கு வேற என்னெல்லாம் இருக்குது அர்த்தம்னா, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை, அதுக்கப்புறம் வரை, நினைவு, உடன்பாடு, இது எல்லாமே வந்து என்னதான், ஆவோட மீனிங் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து ஈ. ஈன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்கு வந்து அண்மை சுட்டு பார்த்தோம் இல்லையா, சாரி செய்மை சுட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஈ வந்து என்ன சொல்லுவாங்க, அண்மை சுட்டு. சரியா, இவன், இங்கே, இது, அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து அண்மை சுட்டு. அது மட்டும் இல்லாமல் ஈ வந்து இகழ்ச்சி. சரியா, ஈ வந்து என்னது, இகழ்ச்சி. ஓகேவா, ஈ என்ன என்னது, இகழ்ச்சி. அதுக்கப்புறம் அன்பு, விகுதி, இதுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், ஈ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விகுதி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு வினையச்ச விகுதி இல்லையா, அதனால வந்து என்ன சொல்கிறாங்க, ஈ கொடுத்துருக்காங்க விகுதி அப்படின்னு சொல்லி. அடுத்து ஈ பாருங்கள், ஈ அப்படின்னாலே என்னன்னா அம்புன்னு அர்த்தம். ஈனா என்ன அர்த்தம், அம்பு. சரியா, அம்புனாலே வில்லு வேணும் இல்லையா, அதனால இந்திர வில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அம்புனாலே வில்லு வேணும், அதனால என்ன சொல்கிறாங்க, இந்திர வில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அம்பு வில்லு இதை வச்சுக்கிட்டு தாமரைப்பூவில் வந்து திருமகளும் நாமகளும் உட்காந்துட்ருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, யார் யாரெல்லாம் வருவாங்க, நான் மூணு ஆண் தெய்வங்கள் வந்துச்சுன்னா அதை ஆண் சொல்லுவோம், மூணு பெண் தெய்வங்கள் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஈ அப்படின்னு சொல்கிறோம். யார் யார், தாமரைப்பூவில் திருமகள், சரஸ்வதி தான், நாமகள், பார்வதி, மூணு பேரும் உட்காந்துட்ருக்காங்க. மூணு பேரும் கையில் என்ன வச்சுருக்காங்க, அம்பு, இந்திரனோட வில்லுலாம் வச்சுருக்காங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு,
கொடு, கொக்கு, பூச்சி இது எல்லாமே வந்து வருது. ஈ அப்படின்னா ஈதல், ஓகேவா? ஈதல்னா என்ன அர்த்தம்? கொடுக்கறது, ஓகேவா? ஈதல்னா என்னது? கொடுக்கறது. ஈ வந்து ஒரு பூச்சி, நம்மளுக்கு தெரியும் ஈன்னு ஒரு பூச்சி இருக்கா. அதே மாதிரி பூச்சிகள்ல என்னெல்லாம் இருக்கு? வண்டு, தேனி. இதில் தேனி வந்து என்ன பண்ணுது? தேனியை உண்டாக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் நரி, பாம்பு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஈனா ஒரு குகை, ஈன்றது ஒரு பறவை, ஓகேவா? ஈனா அழிவுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு, சரியா? அடுத்து பாருங்க, ஊ அப்படின்றதுலேயும் சிவபெருமான் வந்துடுறாரு. ஊ வந்து என்னன்னா கடவுளோட முதல் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால சிவன், நான்முகன், உமேவல் இவங்க மூணு பேரும் வந்துருவாங்க. ஊ வந்து ஒரு இடைச்சொல், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சுட்டு எழுத்து. அண்மைக்கும் சேமைக்கும் நடுவில் இருக்கிறத சுட்டுறதுக்கு ஊ அப்படின்ற எழுத்து பயன்படுது. அதே மாதிரி ஊ கூட ஆச்சரியத்தில் வருது. நம்ம பார்த்தோம் ஆ வந்து ஆச்சரியத்துக்கு பார்த்தோம், அதுலேயே வந்து ஊவும் வந்து என்ன பண்ணுது? ஆச்சரியத்துக்கும் உருக்கத்துக்கும் வருது, சரியா? அடுத்து ஊ, ஊ அப்படின்னா ஊன் அப்படின்னு சொல்லுவோம். ஊன்னா என்னது? உணவு, இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஊ அப்படின்றது உணவு, இறைச்சி. இதுலேயும் வந்து ஊலையும் பார்த்தீங்கன்னா சிவன் வந்திருக்காரு, அது கூடவே சந்திரன் வந்திருக்கு, ஓகேவா? இறைச்சி, உணவு. சஞ்சரன்னாலே என்னது? திங்கள், சரியா? ஊன்னா உணவு, உணவுனாலும் ஊன்னாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் ஊக்கு அதிகமாக என்ன கொடுத்தாங்க? சதை, சதை தசை வந்து ஊக்கு, சரியா? ஊல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? சிவன், தசை, சந்திரன், இது மூணுமே எக்ஸ்ட்ரா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து ஒரு இறைச்சி உணவு சாப்பிட்றது எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. அதுக்கப்புறம் ஏ, ஏ அப்படின்றது ஒரு குறின்னு கொடுக்குறாங்க, வினா எழுத்து மட்டும். அது மட்டும் இல்லாமல் வினா எழுத்து. அடுத்து ஏ, ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து தலைமன், இதுவும் வந்து ஒரு இடைச்சொல். திவன், திருமறு, திருமால் அந்த தலைவனாக இருந்தாலே என்ன வரும்? இருமா போகிறோம், சரியா? தலைவன் மட்டும் என்ன வச்சுருக்காங்க? அம்பு வச்சுருக்காங்க, விழிக்குறியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் செலுத்துதல், மேல் நோக்குதல், வினா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, சரியா? அதுக்கப்புறம் ஐ, ஐனாலும் வந்து நம்மளுக்கு என்ன, சாரி, ஏன்னா அம்பு தான் வரும், ஐ தான் தலைவன், சரியா? ஏன்னா அம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனா தான் வந்து என்ன தரும்? தலைவன் வரும். ஐ வந்து ஒரு அசைநிலை, ஆ வந்து ஒரு அசைன்னு பார்த்தாலே அதே மாதிரி ஐ வந்து என்னது? ஒரு அசைநிலை. அது மட்டும் இல்லாமல் தலைவனாக இருந்தாலே என்ன வரும்? அரசனாக இருப்பார். அரசனாக இருந்தாலே அவருக்கு என்ன இருக்கும்? அழகு இருக்கும். அரசனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கடவுள்னு சொல்லுவோம், சரியா? அதில் என்னெல்லாம் வருது? துர்க்கைக்கும் வந்து ஐன்னு சொல்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் தலைவன்னா ஒரு வீட்டோட கணவன் வந்து என்ன பண்ணார்? தலைவனாக இருப்பார். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐக்கு வேற என்னெல்லாம் இருக்குன்னா, ஐயும் வந்து ஒரு வியப்பு சொல். ஐயம் வந்து ஐ, ஐந்தில் வந்து ஃபஸ்ட்டு வருது, ஐயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வருது. பாஷனம், மேன்மை, மென்மை. அதுக்கப்புறம் மருந்து, அதுக்கப்புறம் பருந்து, தந்தை, ஆசை, கிழங்கு, சர்க்கரை, கோழை, கடுகு, குரு, இது எல்லாமே வந்து ஐயை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓ பாருங்கள், ஒழிவு, மதகு, உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம், வினா, பரிநிலை, நான்முகன், கொன்றை, ஆபத்து, இது எல்லாத்துக்குமே வந்து ஓ சொல்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் அவு பாருங்கள், பாம்பு, நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம், சரியா? பூமிக்கு வந்து ஒரு வார்த்தை அவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து க, கனா அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், துணி, நமன். நமன்னா யமன், சரியா? மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை, ஒளி, முகில், வில்லவன், பொறுத்து, வியங்கோல், விகுதி, பறவை, எல்லாமே இருக்கு, சரியா? அடுத்து கா பார்த்தீங்கன்னா அசைச்சொல், ஓகேவா? இது ஒரு அசைச்சொல். காத்தல், காவடி, சோலை, தோற்சுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடி தண்டு, பூ, கலைமகள், நிறை, காவல் செய், வருத்தம், பாதுகாப்பு, வலி, துலாக்கோல், இதுக்கெல்லாமே வந்து கா வந்து இருக்கு. அடுத்து கீ பாருங்க, குளி, கிளிக்குரல், கிளியோட குரல் வந்து கீ கீன்னு இருக்குமா? அதுக்கப்புறம் தடை, துணி, நிந்தை, பாவபூமி, இது எல்லாமே வந்து கீன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூ, கூன்னா குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரியை, இது எல்லாமே வந்து கூக்கு வருது. கூ பாருங்கள், பூமி, பிசாசு, அழுக்கு, கூகை, கூக்குரல், கூதல், ஓசை குறிப்பு, சரியா? அடுத்து கை பாருங்கள், இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, கிரணம், செங்கல், கச்சி, கைமரம், விசிறிக்காம்பு, படையுறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தளம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி, விறகு, இதெல்லாமே வந்து கைக்கு சொல்லியிருக்காங்க. கோ,
எக்கோனாலும் ராஜான்னு அர்த்தம், அம்புன்னு அர்த்தம், வானம்னு அர்த்தம், ஆண்மகன், இடையேறு, இலந்தை, ரோமம், கண், எழுது, சந்திரன், கிரணம், சூரியன், திசை, நீர், தேவலோகம், பசு, பூமி, பெரிய மலை, தாய், வாணி, வாணினா கலைவாணி, மேன்மை, வெளிச்சம், தகப்பன், தலைவன், குயவன், சொல், சாறு, அதுக்கப்புறம் அரசியல், இரங்கல், தொடு, சொர்க்கம், சொல், எல்லாமே. சரியா, அடுத்து கவ். கவுனா கிருத்தியம், கொள்ளு, தீங்கு, வாயால் பற்றுதல். சரியா, கவ்வின்னு போறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. சா அப்படின்னா பேய், இறப்பு, சோர்தல், சாதல், ஆறு என்ற எண்ணு, கழிதல், பேய். சரியா, அடுத்து சி. சின்னா இகழ்ச்சி, ஃபர்ஸ்ட் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து பார்வதி, பெண், ஒளி, விந்து, கீழ், சளி, சீதேவி, செல்வம், வெறுப்பு, கலைமகள், சம்பத்து, காந்தி, ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சு, இது வந்து அதட்டு அப்படின்னு சொல்கிறது, ஓசை, அதுக்கப்புறம் நன்மை, சுகம், விரட்டுதல், இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து சு அப்படின்றது வான வகையா. சரியா, அடுத்து சை அப்படின்றது கைப்பொருள், செல்வம். அடுத்து சேனா எருது, அழிஞ்சில் மரம், உயர்வு, எதிர்மறை ஒளி குறிப்பு, சிவப்பு காலை, செங்கோட்டை, சேரான் இபயம். அடுத்து சோனா அரண், அது மட்டும் இல்லாமல் உமை, வானாசுரன், நகர், வியப்பு சொல், உமையால், ஒளிமதில், ஓகேவா. அடுத்து ஞானா சுட்டு, அப்படி இல்லைன்னா பொறுத்து, ஓகேவா. த அப்படின்னா குபேரன், நான்முகன். தா அப்படின்னா கொடுக்கு, கொடுன்னு கேட்கறது, அழிவு, குற்றம், கெடு, கொடியன், தாண்டுதல், பகை, நான்முகம், வலி, விருத்தம், வியாழன், நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக, தாவுதல். சரியா, அடுத்து தீனா நெருப்பு, அறிவு, இனிமை, தீமை, உபாய வழி, நரகம், சினம், நஞ்சு, ஞானம், கொடுமை, ஒளி, விளக்கு. சரியா, தூணா அசைத்தல், அனுபவம், எரித்தல், கெடுத்தல், சேர்மானம், நடத்தல், நிறைதல், பிரிவு, வருத்தம், வளர்தல். சரியா, தூணா சி, சுத்தம், அரே துத்தம், தூய்மை, வெண்மை, தூக்கு வந்து தூய்மை வெண்மை ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பறவையோட இறகு, பறவை, பகை, இதெல்லாமே சொல்கிறாங்க. அடுத்து தேனா தெய்வம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடு, அருள், கொள்கை, நாயக, கடவுள், ஓகேவா. தைனா மாதத்தில் ஒரு நாள், பூச நாள்னு கொடுக்குறாங்க, மகர ராசின்னு கொடுக்குறாங்க. அலங்காரம், மரக்கன்று, ஒரு திங்கள், கூத்தோசை, தைத்தல். சரியா, அடுத்து நா அப்படின்னா அயலால், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டின் தாழ், நான்கு, சொல், ஊதுவாய். அடுத்து நான்னா சிறப்பு மிகுதி இன்பம், சிறப்பு மிகுதி இன்பம். நவ் அப்படின்னா மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம், இதெல்லாம் நவ்னு சொல்கிறாங்க. நீ அப்படின்னா முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம். சரியா, நூன்னா தியானம், நேசம், உபசர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம், நேரம். அடுத்து நூ அப்படின்னா எல், யானை, ஆபரணம், நூபுரம். அடுத்து நே அப்படின்னா கணிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இலகல். சரியா, நே அப்படின்னா அன்பு, அருள், நேயம், அம்பு, நட்பு, உழை, இதெல்லாம். நோன்னா துன்பம், நோய், வருத்தம், வலி, மென்மை. சரியா, அடுத்து நோ அப்படின்னா நோய், இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம், இன்பம். நைனா வருந்து, இரக்கம், கொள், சுருங்கு. ப அப்படின்னா காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல், ஓகேவா. பானா அழகு, நிழல், பாட்டு, பரப்பு, தூய்மை, காப்பு, கைமரம், பா, பாம்பு, பஞ்சி, நூல், பாவு, தேர்தட்டு, பரவுதல். சரியா, பீனா அழகு, பீனா பெருமரம், மலம், அச்சம். சரியா, அடுத்து பூ அப்படின்னா அழகு, இடம், இருக்குதல், இலை, ஒமுக்கினி, ஒரு நாகம், கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூமி, பொழிவு, மலர், நிறம், புகர், மென்மை, பூத்தல், பொலிவு. சரியா, பே அப்படின்னா நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம். பைனா கைப்பை, பசுமை, அழகு, குடர், சாக்கு, நிறம், பாம்பின் படம், மந்த குணம், மெத்தனம், இளமை, உடல், வில், கொள்ளளவு, உள்ளுறுப்பு, சட்டப்பை, கொள்கலன். சரியா, போ அப்படின்னா ஏவல், போவேன், பறந்திடு, செல். சரியா, அடுத்து ம, இமயன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோகமரம், யமன், பிரம்மன். அடுத்து மானா ஒரு அசை சொல், இதுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குன்னா அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, ஒரு மரம், கட்டு, கருப்பு, குதிரை, பன்றி, யானை, சரஸ்வதி, சீலை, தெய்வம், தாய், நுகல், நஞ்சு கொடி நிறம், பெருமை, மகத்துவம், மரணம், மிகுதி, மேன்மை, வண்டு, வயல், வலி, வெறுப்பு, பெரிய,
தாய் செல்வம். ஓகேவா? அடுத்து மீனா ஆகாயம், உயர்ச்சி, மேலிடம், மகிமை, மேலே, மேன்மை, பெருமை. மூனா மூப்பு, மூன்று மூவேந்தர், அழிவுறு. சரியா? அடுத்து மே அப்படின்னா மேம்பாடு, அன்பு, விருப்பம், மேன்மை. அடுத்து மைனா என்னது? கண்மை, குற்றம், இருள், எழு, கருப்பு, செம்மறியாடு, நீர், மலடி, மேகம், தீவினை, மதி, மந்திரமை, வண்டினம், களங்கம், பசுமை, பாவம், அழுக்கு, இளமை, களங்கம், அஞ்சனம். மோ அப்படின்னா மோத்தல், மோதல், முகர்தல். யா அப்படின்றது ஒரு வகையான மரம். ஐயம் இல்லை, யாவை, கட்டுதல், அகலம். வருக அப்படின்றத வான் சொல்லுவோம், தாவுதல், வாய். ஓகேவா? அடுத்து வீணா நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, கொள்திறம், உபசர்க்கம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு, அறிவு. சரியா? அடுத்து வி அப்படின்னா மலர், சாவு, கொள்ளுதல், நீக்கம், பறவை, மோதல், விரும்புதல், மகரந்தம், கருப்பிரித்தல், பூ, மரணம், மகரந்தம், சோர்வு, இதெல்லாமே. வேனா வேவு, ஒற்று. சரியா? வேனா நாக்கின் ஒரு பங்கு, சாரி நான்கின் ஒரு பங்கு. அடுத்து வைனா கூர்மை, புல், வைக்கோல், வையகம், வைதல், சபித்தல், கொடுதல். ஓகேவா? வவுனா வவுதல், கைப்பற்றுதல். சரியா? ஓரெழுத்து ஒருமொழி பொறுத்த மட்டும் வந்து நம்மளுக்கு ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூலில் புக் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குறது. சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.